அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்துடைய இன்றைய முக்கியமான செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். குவைத்தில் வெளிநாட்டினருக்கான அக்காமா விஷயத்தில் அந்த சட்டத்தில் ஒரு புதிய திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு குவைத்தி காசு வாங்கிக்கிட்டு அக்காமா அடித்து அந்த பணியாளரை வெளியில் வேலை செய்ய விட்டாருன்னா, வெளியில் வேலை செய்யும்போது அந்த பணியாளர் பிடிப்பட்டால் சம்பந்தப்பட்ட அந்த குவைத்திக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 தினார் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டத்திருத்தத்தில் மாற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குவைத்தி ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அந்த தண்டனை என்பது இரட்டிப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரே குற்றத்தை 1க்கும் மேற்பட்ட முறை அவர் செஞ்சுருந்தார்னா அப்போவும் அவருக்கான தண்டனை இரட்டிப்பாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி விசிட் விசாவில் வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக 3 மாதம் வரைக்கும் தான் அந்த விசாவை ரினியூவல் பண்ண முடியும். 3 மாதத்துக்கு பிறகு விசாவை ரினியூவல் பண்ண முடியாது, அவங்க நாட்டுக்கு திரும்பி போய்த்தான் ஆகணும். அதே போல் பிஸ்னஸ் விசிட் விசாவில் வர்றவங்களுக்கு அதிகபட்சமாக 1 வருஷம் வரைக்கும் விசாவை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதோட காதி மிசாவில் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தாயகம் போனாங்கன்னா 4 மாதத்துக்குள்ளார திரும்பி வரணும். 4 மாதத்துக்கு மேலே அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்களுடைய கஃபில் ஜவாசாத்தில் முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் காதி மிசாவில் இருந்தீங்கன்னா, தாயகத்துக்கு போயிருந்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளார திரும்பி வந்துருங்க. 4 மாதத்துக்குள்ளே வர முடியல அப்படின்னாங்க, உங்களுடைய கஃபீல்கிட்ட சொல்லி ஜவாசாத்தில் அதற்கான விண்ணப்பத்தை இப்போ கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்காமா கேன்சல் ஆயிரும். குவைத்தில் பல்வேறு இடங்கள்லையும் கார்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் இருக்குது. ஆனால் பெரிய வாகனங்கள், குறிப்பாக லாரி, ட்ரக், பஸ் போன்றவற்றை நிறுத்துவதற்கு சரியான பார்க்கிங் இதுவரைக்குமே இல்லை. இந்த விஷயத்தை சுட்டி காட்டி குவைத்துடைய பிரதமர் ஷேக் நவாஃப் அல் அகமது அல் ஜாபர் அவர்கள் குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. முதல் கட்டமாக குவைத்தில் எல்லா பகுதியிலையுமே பெரிய கனரக வாகனங்களை நிறுத்துவதற்கு தனியான பார்க்கிங்கை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச அளவில் மிக மோசமான விமான நிலையங்கள் பட்டியலில் குவைத்துடைய சர்வதேச விமான நிலையம் கடைசி இடத்தை பிடிச்சிருக்குது. இந்த பட்டியலில் உலக அளவில் கத்தாருடைய ஹமாத் சர்வதேச விமான நிலையம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. அரபு நாடுகளில் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய, அதாவது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே விமான நிலையம் கத்தார் விமான நிலையம் மட்டும்தான். குவைத்துடைய விமான நிலையம் பாதுகாப்பு மற்றும் தரம், மோசமான தரம் மற்றும் பயணிகளுக்கான நேரத்தை வீணாக்கிறதுல கடைசி இடத்துல இருக்குது. உலகத்துடைய உயர்தரமான 5G நெட்ஒர்க் சேவை, அதுவும் குறிப்பாக குரல் அழைப்புகள், வாய்ஸ் கால், இந்த சேவையை வழங்குறதுல குவைத்துடைய ஜெயின் நிறுவனம் உலக அளவில் முதலிடத்தில் பிடிச்சிருக்குது. உலகத்திலேயே முதல் முறையாக இந்த 5G குரல் அழைப்பு சேவையை வழங்குறதுல ஜெயின் நிறுவனம் முன்னணியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயர்தர 5G குரல் சேவை அழைப்புங்கிறது சாம்சங் கேலக்ஸி S22 அப்படிங்கிற இந்த மாடல் ஃபோனில் முதல் முறையாக கிடைக்க தொடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் இந்த 5G தொழில்நுட்பத்தோடு வரக்கூடிய எல்லா தொலைபேசிகளிலும் இந்த சேவை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கூடுதல் கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு ஜெயின் தெரிவிச்சிருக்குது. நேற்றைய தினம் பிற்பகலில் ஷுவைக்கில் உள்ள அல்ராய் பகுதியில் உள்ள இந்த கியாம் அப்படிங்கிற சூக், அதாவது தற்காலிக கூடாரங்களை அமைக்கக்கூடிய, பொருட்களை விற்கக்கூடிய அந்த சூக்கில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. 3000 சதுர மீட்டர் வரைக்கும் இந்த தீ பரவியிருந்தது. பல மணி நேரம் போராடி இந்த தீயை அணைச்சிருக்கிறாங்க. அதிகபட்ச வெப்பம் இருந்ததன் காரணமாகவும், புகை அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் நிறைய தீயணைப்பு வீரர்கள் லேசால அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது தீ முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. தீக்கான காரணத்தை குறித்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவில் சுலேபியா பகுதியில் ஒரு பண்ணையில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நேற்று இரவு முழுவதும் போராடி அந்த தீயையும் அணைச்சிருக்கிறாங்க. குவைத் நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களோட முக்கியமான பிரச்சனைகளை, அதாவது தீர்க்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்காக இந்திய தூதர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாராந்திர சிறப்பு கூட்டம் நாளைய தினம் June 1 அப்பாசியாவில் உள்ள BLS அந்த சர்வீஸ் சென்டரில் நடக்க இருக்குது. காலையில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கும். காலையில் 10 மணிலிருந்தே இதற்கான முன்பதிவுகளை தொடங்கிடுவாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவங்க கட்டாயம் 2 தடுப்பூசிகளை போட்டிருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறாங்க. மகளை கொன்ற குற்றத்துக்காக ஒரு குவைத்தி பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பெண் இறந்து 5 வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய பாத்ரூம்லேயே வந்து அந்த உடலை வச்சுருந்துருக்கிறாங்க, பாதுகாத்து வச்சுருந்துருக்கிறாங்க. கடந்த 2016 சால்மியாவில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இளம்பெண் ஒருவர், குவைத்தி இளம்பெண் ஒருவர் இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணுடைய உடலை அந்த பெண்ணுடைய தாயார் 5 வருஷம் வரைக்கும் அந்த பாத்ரூம்லேயே வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய மூத்த மகன் வந்து தன்னுடைய சகோதரியை பார்க்கணும், வெளியே விடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது அந்த பெண் இறந்து 5 வருஷம் ஆச்சு, உடலை வந்து பாத்ரூமில் வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த மகன் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி தற்போது அந்த வழக்கு நடந்து நேற்றைய தினம் அதற்கான தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தாய்க்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்து திருப்பளிச்சிருக்கிறாங்க.
தொடர்ந்து குவைத்துடைய வானிலை மற்றும் தினாருடைய மதிப்பு தங்கமில்லி நிலவரத்தையும் பார்க்கலாம். குவைத்துடைய வானிலையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். அதே போல் இரவுலையும் புழுக்கம் அதிகமாக இருக்கும், 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை முதல் புழுதி காற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய குவைத்துடைய ஒரு தினார் இந்திய மதிப்பில் 251.25 காசுகளாகவும் இலங்கையோட மதிப்பில் 1156 ரூபாயும் இருக்குது. இன்றைய தங்கத்துடைய விலை 24 கேரட் 1 கிராம் 18 தினார் 450 ஃபில்ஸாக இருக்குது. 22 கேரட் 17 தினார் 700 ஃபில்ஸு. 21 கேரட்டு 16 தினார் 130 ஃபில்ஸு. அது மட்டும் இல்லாமல் 18 கேரட்டு 13 தினார் 830 ஃபில்ஸுக்கு விற்கிது. நண்பர்களே, வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இணைச்சிக்கங்க. குவைத்து தமிழர் தளம் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.